தீபம் தொலைக்காட்சி உறவுகளுக்கு உங்களுடைய வணக்கம். புத்தகங்களர் பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. புத்தகங்களர் பார்வை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகத்துடைய பேர் வந்து ஹாப்பி மணி, தி சயின்ஸ் ஆஃப் ஹாப்பியர் ஸ்பெண்டிங். ஆமாங்க, இந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளர் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து எலிசபெத் தன், மற்றவங்க வந்து மைக்கேல் நாராயண். ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகத்தை எழுதியிருக்காங்க. எலிசபெத் தன் வந்து சைக்காலஜி ப்ரொஃபஸர், நம்ம மைக்கேல் நாரா வந்து மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஸர். ஒரு மக்களோட மனசை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒருத்தங்க, பணத்தை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒருத்தங்கன்னு ரெண்டு பேருமே நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க. ஆமாங்க, மார்க்கெட்டில் வந்து பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம சம்பாதிச்ச பணத்தை எப்படி செலவு பண்ணுறது, அதுவும் இல்லாமல் நம்ம செலவு பண்ணி எப்படி நம்ம சந்தோஷத்தை வாங்குறது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த புக் ஒன்று தான் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த புத்தகத்தில் வந்து நம்ம சம்பாதிச்ச பணத்தை கொண்டு எப்படி சந்தோஷத்தை வாங்கலான்னு சொல்லி அஞ்சு விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான அஞ்சு விஷயம் சொல்கிறாங்க. வாங்க, அந்த அஞ்சு விஷயமும் என்ன அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். அதில் வந்து முதலாவது விஷயம் வந்து பையிங் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ கோஸ்ட்லியாக பொருட்களுக்கு செலவு பண்ணுறதை விட ட்ராவல் பண்ணி அனுபவங்களுக்கு செலவு செய்யுங்க நம்ம அடுத்த சொல்கிறாரு. ஏன்னா வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நாங்கள் இப்போ ஐஃபோன் வாங்குறோம், ரொம்ப காஸ்ட்லியானது ஐஃபோன், அதை வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அதை வாங்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆனால் காலம் போக போக ஐஃபோன் அந்த சந்தோஷமே இல்லாமல் போயிடும். ஆனால் நம்ம வந்து அந்த பணத்துக்கு வந்து நம்ம பிடிச்ச ஒருத்தவங்களோட ட்ரிப் போனாலோ இல்லை எங்களோட ஃபேமிலியோட எங்கேயாச்சும் வெளியில் போனாலோ அந்த சந்தோஷம் வந்து நம்மளுக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். அது ஐஃபோன் வாங்கினா அது அந்த நேரம் தான். நாங்கள் டூர் போனோம் அப்படின்னா வந்து அஞ்சு வருஷத்துக்கு முதல் போயிருப்போம். ஆனால் அஞ்சு வருஷம் கழித்து அதை நினச்சி பார்க்குறப்ப கூட அப்போ கூட அந்த சந்தோஷம் இப்போ தான் போயிட்டு வந்த மாதிரி நினச்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து காஸ்ட்லியான பொருட்களுக்கு செலவு பண்ணுறதை விட உங்களோட அனுபவங்களுக்கு செலவு பண்ணுங்கன்னு நான் அதை சொல்கிறேன். உங்கள் வெட்டிங் டேக்கு வந்து நீங்கள் உங்கள் மனைவிக்கு வந்து காஸ்ட்லியான பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இல்லைன்னு சொல்லி நம்மளுடைய ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய வெட்டிங் டேக்கு நீங்கள் உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு வெளியே போய் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியாக கூட்டிகிட்டு போய் நீங்கள் ஒரு நாளைக்கு லஞ்சுக்கும், ஒரு நாளைக்கு டின்னருக்கும் நீங்கள் வெளியே போகும்போது போய் நீங்கள் அவங்க கூட பேசும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்கள் பொண்ணு வந்து அப்பா ஸ்கூலில் இப்படி எழுந்துச்சுப்பா, டீச்சர் அப்படி சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவட்ட இருக்கிற பிரச்சனைகள், அவட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அவங்க இப்படி ஒரு டூர் கூட்டிட்டு போனேன், அங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப ஹாப்பியா இருந்தது, அந்த இடமே சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே தாத்தா நீ அம்மாவை இப்படிலாம் கூட்டிட்டு போனியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதே நான் அவங்க அம்மாவுக்கு அந்த காலத்துல வந்து ஐபோன் வாங்கி கொடுத்தேன்டா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே தாத்தா ஐபோனா வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவனே ஒரு சளிப்படைஞ்சிருவான். ஸோ இதைத்தான் நம்மளுடைய ஓத்தரம் சொல்றாரு. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்க செலவு பண்ணுங்க, காஸ்ட்லியான பொருட்களை விட எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் வேல்யூ அதிகம்னு சொல்றாரு. எப்பவுமே பொருட்களுக்கு செலவு செய்யறதை விட அனுபவங்களுக்கு செலவு செய்வது மிகவும் நல்லதொரு விடயம் என எங்களுடைய எழுத்தாளர் கூறியிருக்கின்றார். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவுக்கு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சேமித்து வைத்திருக்கின்றோம் என்பது மிகவும் முக்கியமானது. வாழ்க்கையை நாம் கால் போன போக்கில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அதில் நாம் ஒரு கட்டத்தில் நின்று யோசிக்க வேண்டி வரும். நாம் இந்த காலத்தில் எதையெல்லாம் சாதித்திருக்கின்றோம், எவற்றையெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கின்றோம், எவற்றையெல்லாம் அனுபவித்திருக்கின்றோம் என்று பார்க்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம், நம்பிக்கையை இழக்காதிருந்தால். உண்மைதான், எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தால் அனைத்தையும் மீட்டு விடலாம். அதற்கு நம்மிடம் முதல் தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை இருந்தால் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியம் நமக்கு இருக்கும். அதுபோலவே எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் செயற்பட்டால்
கண்டிப்பாக எங்களுடைய வாழ்வின் இறுதியில் அந்த நினைவுகளே நம்மை ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்திற்கு கொண்டு செல்லும். நாம் எங்களுடைய குடும்பத்தாரோடு எவ்வளவு நேரம் செலவழிக்கின்றோம், யோசிப்போம். அம்மாவுடன் கதைத்து எவ்வளவு நாள் ஆகின்றது, அப்பாவுடன் பேசி எவ்வளவு நாள் ஆகின்றது, தங்கையுடன் சண்டை பிடித்து எவ்வளவு நாள் ஆகின்றது என்பதை யோசித்து பார்ப்போம். அப்படியெல்லாம் யோசிக்கப் போனால் எங்களுடைய கண்களில் கண்ணீர்தான் மல்கும். ரெண்டாவது விஷயம் வந்து மேக் இட் அ ட்ரீம். நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஈஸியாக கிடைச்சிருது, அதால் வந்து அதோட அருமை வந்து நம்மளுக்கு தெரிகிறது இல்லை. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம நல்லூர் திருவிழா ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் தானே, அங்கே வந்து 10 லட்சத்துக்கு மேற்பட்ட சனத்தொகை வந்து இருக்குது முருகனை பார்க்குறதுக்கு. அந்த சனக்கூட்டத்துக்கே நாம் போய் அவங்கள பார்க்கணுமா அப்படின்னு தோணும். ஒரு குடும்ப சிட்டுவேஷனாலேயோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையாலேயோ நம்ம வந்து 2-3 வருஷம் வந்து எங்கேயாச்சும் வெளிநாடு அப்படி போயிட்டு வந்திருக்கலாம். 4வது வருஷம் திருவிழா நடக்கிறப்ப நாம் போய் நல்லூரில் அவ்வளோ சனக்கூட்டத்துக்குள்ள முருகன் வா தேர்ல வாராரு அப்படின்ற பாட்டு சத்தமே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல வந்து ரத்தம் சும்மா புதுசா பாய்ச்சின மாதிரி இருக்குமா நம்ம அதை சொல்றாரு. ஆமாங்க, நல்லூர் திருவிழா வந்து மொழி மறந்து, இனம் மறந்து, எங்களுடைய மதம் மறந்து எல்லாருமே ஒரு ஒரு இடத்துக்கு வர்றதுன்னு சொன்னால் அந்த ஒரு நல்லூர் கோயில் வந்து ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டண்டான கோயில். அங்கே வந்து எல்லாருமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுறதுக்காகவே வருவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை எவ்வளவு வேல்யூ கொடுக்குறாங்கன்னு சொல்லி நாம் அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, அதே மாதிரி தான் ஸ்கூல் லைஃபும் ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டண்டான லைஃப். அதுக்காக தான் நம்மளுடைய அரசாங்கமும் சரி எல்லா நிறுவனங்களும் சரி ஸ்கூல் லைஃப்க்கு வந்து இவ்வளவு என்னுடைய கலரா இருக்கலாம் தெரியல. நான் வந்து அதுக்கப்புறமா நான் இப்போ ஒரு மெச்சூர் ஃபீலிங் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நான் ரியலைஸ் பண்ணையா இதுக்காகத்தான் நம்மளை முன்னுக்கு எடுக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம அப்போ புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஸ்கூல் லைஃப்ல வந்து இப்படி கூட நடக்கும். அதுக்கப்புறமா வந்து 9 to 10 வரைக்கும் நான் வந்து என்ன நமக்கு ஸ்டடீஸ்லாம் அவ்வளோ நல்லா வருது, நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ அதனாலேயே நம்ம வந்து ரொம்ப நல்லா இது ஓரளவுக்கு டான்ஸ் ஆடுவோம். அந்த டான்ஸ் மூலியமாக தான் நான் வந்து ஸ்கூலில் மெதிக்கோரினா யார் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து டான்ஸ் ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. நான் ஸ்கூல் லைஃப்பில் தான் நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன ஆற்றல் இருக்குன்றதை நான் தெரிஞ்சு கொண்டது கூட நம்ம ஸ்கூல் லைஃப்பில் தான். ஸோ அதுக்கப்புறமா 10 to 11 வரைக்கும் டீச்சர்ஸ் மத்தியில் நான் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு அது வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து நான் யார் மெதிக்கோரினா யார் அப்படின்னு சொல்லி நான் ரெக்கக்னைஸ் பண்ண வச்சதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சூப்பராக இருந்த விஷயம் வந்து நான் வந்து ப்ரிஃபெக்டாக இருந்தேன். ப்ரிஃபெக்டாக இருக்கும்போது எல்லா வேலையுமே நான் 100% கொடுக்கணும்னு நினைப்பேன். அந்த ஒரு விஷயம் மூலிமா டீச்சர்ஸ் மத்தியில் நான் ரொம்பவுமே ரெகக்னைஸ் பண்ணப்பட்டேன். ஸ்கூல் லைஃப் வந்து நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன வராது, நம்ம மற்றவங்களுக்கு என்ன சொல்லணும், நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்கிற பல விஷயங்களை வந்து ஸ்கூல் லைஃப்பில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கூல் லைஃப்பில் வந்து ரொம்பவே வேஸ்ட்டு, அது ரொம்ப கஷ்டமான லைஃப்னு சொல்லி நீங்கள் அதை கடினமாக எடுத்துக்கொண்டு போகாமல் ஸ்கூல் லைஃப்பில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போனாலே ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விடயங்களையும் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறது முக்கியம். சில விஷயங்கள் எங்களுக்கு எப்பவுமே கிடைக்கிறதால அதனுடைய அருமை எங்களுக்கு தெரியறதில்லை. ஏன்னா எங்களுடைய அனுபவங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்து சந்தோஷப்பட்டு ஆச்சரியத்தோடு அந்த விடயங்களை நாம் கடந்து செல்வோமானால் கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் அந்த உணர்வுகள் அந்த அனுபவங்கள் அனைத்தும் ஒரு அழகான காட்சி படமாக எங்களுக்கு தோணும். நாம் எங்களுடைய அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, உணர்வுகளுக்கும் ஆச்சரியங்களுக்கும் ஆசைப்படுவதும் இல்லை. யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூர் கோவிலை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருப்பதால் என்னமோ எங்களுக்கான அந்த ஒரு உணர்வு வருவதில்லை.
அந்த கோவிலோடு பிறந்து வளர்ந்ததால் அதனுடைய அருமை எங்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் வெளிநாடுகளில் இருந்தும் பல பிற இடங்களில் இருந்தும் வருபவர்களுக்கு அந்த நல்லூர் கோவிலின் முக்கியத்துவம் தெரிந்திருக்கும். அவர்கள் மிகவும் அடக்கமான உடைகளுடன் அழகாக அந்த திருவடிவான முருகனை பார்ப்பதற்கே பலரும் வருவார்கள். அந்த முருகன் வெளியில் வந்து அந்த மேல சத்தங்களோடு அந்த ஒரு ஆரவாரம் முருகனை பார்ப்பதற்கு இடிபட்டு அடிபட்டு அந்த முருகனை பார்க்கும்போது அதில் வரும் ஒரு சந்தோஷமே தனி. ஆனால் நமக்கு இங்கு இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது. பல ஆண்டு காலம் அல்லது சில ஆண்டு காலம் வெளியூர் சென்று அதன் பிறகு அதை பற்றி யோசிக்கும் போதுதான் நாம் இவற்றையெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கின்றோம் என்று எங்களுக்கு தோணும். அப்படி காலம் கடந்த பின் யோசிப்பதை விட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கின்ற விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அனுபவித்து வந்தோம் என்றால் எவ்வளவு ஒரு நன்றான அனுபவம் நமக்கு கிடைத்துவிடும். அதே போலதான் நம்முடைய பள்ளி வாழ்க்கையும். எங்களுடைய பள்ளி வாழ்க்கையில் அனைத்தையும் அனுபவித்திருக்கின்றோம். ஆசிரியர்களுடனான செல்ல சண்டைகள், நண்பர்களுடனான செல்லமான கோபங்கள், அதிபருடனான சில முகச்சொலிப்புகள், அனைத்துமே ஒரு அனுபவம், அனைத்துமே ஒரு உணர்வுகள். அதையெல்லாம் பாடசாலை கல்வியை முடித்தவர்களிடம் கேட்டு பார்த்தால் அவர்களின் கண்ணில் கண்ணீர்தான் கொட்டும். ஏனெனில் பாடசாலை கல்வி அனைவருக்குமே முக்கியமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. ஆனால் அதை நாம் ஒரு வேப்பங்காயை சாப்பிடுவது போல் அதை உணர்கின்றோம். மூணாவதா அவர் சொல்ற விஷயம் வந்து பைட்டு. பணத்தை சேமிக்கிறத விட வந்து நேரத்தை சேமிங்கன்னு சொல்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு வந்து சில பேரோட வாழ்க்கை வந்து அவங்களோட வேலையில், அவங்க வேலைக்கு ட்ராவல் பண்ணுறதுல, அங்கே போய் ஆஃபீஸில் இருந்து வேலை பண்ணுறதுலையே அவங்களுடைய வாழ்க்கை வந்து பாதி வாழ்க்கையே, பாதி என்ன முழு வாழ்க்கையுமே அதுலேயுமே முடிஞ்சிடும்னு அவங்க ஆர்த்தை சொல்கிறாரு. ஏன்னா வந்து நாம் வந்து வேலைக்கு போகிறதால வந்து எங்களோட குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேரோட பேசுகிறதே இல்லை. எப்படியோ வேலையால் போக எப்படியும் ஒரு 7 மணி 6 மணி ஆகும். போய் நாம் குளிச்சுட்டு நாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு அப்படியே போய் படுத்துருவோம். யார் கூடயுமே மரத்தை விட்டு பேசுகிறதே இல்லை. ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து வீடு ரொம்ப தூரத்தில் இருக்கும், பேசுறதுக்கான டைமும் கிடைக்காது, அவங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற நெருக்கம் வந்து குறைஞ்சிட்டே போகலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களை வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆஃபீஸ் இருக்கிற இல்லாட்டி ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ஒரு வீடு பார்த்து அந்த நேரத்தை ஆஃபீஸில் இருந்து நம்ம வீட்டுக்கு வர நேரத்தை வந்து ரொம்ப குறைச்சிக்கலாம். அப்படி குறைச்சிக்கிறதால என்ன பயன் அப்படின்னா வந்து நம்ம பேசாமல் இருக்கிறது தானே. இப்போ வீட்டில் எல்லாம் எந்த வேலையுமே செய்ய மாட்டோம், வீட்டில் எல்லா வேலையுமே அவங்க செஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம பாட்டிலே இருப்போம். ஆனால் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆஃபீஸில் வீடு பக்கத்தில் நான் வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்து நம்ம எல்லாரோடையுமே சந்தோஷமாக சிரித்து பேசி மனம் விட்டு பேசலாம். நம்ம மனசு கூட ரொம்ப ஆறுதலாக சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் எந்த வேலையுமே செய்யாததால சின்ன சின்ன வீட்டில் இருக்கிற சின்ன வேலைகள்லாம் செஞ்சு நம்ம மனசை வந்து சந்தோஷப்படுத்தி நம்ம கூட இருக்கிறவங்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்கலாம்னு நம்ம அர்த்தம் சொல்கிறார். பணத்தை சேமிக்கிறத விட அளவுக்கு அதிகமாக நேரங்களை சேமிக்க வேணும்னு சொல்லி எங்களுடைய எழுத்தாளர் சொல்கிறாரு. ஏனென்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக செலவிடுவது நேரத்தை தான், அதிகமாக சேமிக்க நினைப்பது பணத்தை. ஆனால் அவ்வாறு செய்யக்கூடாது என்று நம்முடைய எழுத்தாளர் சொல்கின்றார். காலம் பொன்னை விட உயர்ந்தது, இழந்த பொன்னை கூட சம்பாதிக்க முடியும், ஆனால் காலம் திரும்பாது. அப்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக செலவிட்டு கொண்டிருக்கும் நேரத்தை தகுந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இழந்த இடத்தை மீண்டும் பிடித்து விடலாம், இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க முடியாது. காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை கண்டிப்பாக ஒழித்து வைத்திருக்கும். அந்த காலம் நம்முடைய வாழ்க்கையில் வீணடிக்கப்படாதிருக்க நாம் ஒவ்வொரு நிமிடத்தையும் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். ஒருவர் பிறந்துவிட்டால் பாதி வாழ்க்கை அன்னை மடியிலே சென்றுவிடும், மீதி வாழ்க்கை பள்ளியிலே சென்றுவிடும், இன்னும் மீதி வாழ்க்கை அலுவலகத்திலோ அல்லது வேறு கல்வி நிறுவனங்களிலோ முடிந்துவிடும். அதன் பின்னர் அவருடைய வாழ்க்கை திருமணத்தில் முடிந்துவிடும்,
அதன் பின்னர் அவருடைய வாழ்க்கை மண்ணுக்குள் முடிந்து விடுகின்றது. இப்படி எங்களுடைய வாழ்க்கை கட்டங்களை நாம் ஒவ்வொரு கட்டமாக பிரித்து வைத்திருக்கின்றோம். அந்த ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் எவற்றையெல்லாம் அனுபவித்திருக்கின்றோம், எவற்றையெல்லாம் பெற்றிருக்கின்றோம் இறைவன் எங்களுக்கு தந்த காலப்பகுதியில் என்று என்பதை யோசித்து பார்த்தால் நிச்சயமாக எங்களுடைய கைகளில் எதுவுமே இருக்காது. அப்படி இருப்பதால் என்ன லாபம்? வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதவை உயிரும் நேரமும் சொற்களும். நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதவை என்று உயிரும் நேரமும் சொற்களும் காணப்படுகின்றன. நேரம், நேரம் மிகவும் முக்கியமானது. நேரத்தை கடைபிடிப்பதற்கு முக்கியமானது ஒன்று, நாம் அதை திட்டமிட வேண்டும். அதிகாலையில் எழும்புதல் நேரத்தை நாம் கடைபிடிப்பதற்கு மிகவும் முக்கியமானது ஒன்று, மிகவும் இலகுவானதும் ஒன்று. அதிகாலையில் எழுந்து நாம் ஒவ்வொரு விடயமாக செய்து செய்து எங்களுடைய வேலைகளை முடித்து விடலாம். ஆனால் அதிகாலையில் எழும்புவதற்கு பதிலாக நாம் காலையில் பிந்தி எழும்பி எங்களுடைய வாழ்க்கையில் நேரத்தை அதிகமாக செலவிடுகின்றோம். அப்படி செய்யாமல் நாம் எங்களுடைய வாழ்க்கையில் நேரத்தை பின்பற்றி ஒவ்வொரு விடயங்களையும் சாதித்து சமூகத்திலும் சமுதாயத்திலும் நாட்டிலும் ஒரு சிறந்த பிரஜையாக வாழ்வோம். நாலாவது எங்களுடைய எழுத்தாளர் என்ன சொன்ன விராதுன்னு சொன்னால், பே நவ் கன்சியூம் லேட்டர். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம காசை கொடுத்துட்டு ஒரு பொருளை வாங்கி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய எழுத்தாளர் சொல்கிறாரு. அவர் ஏன் அதை சொல்கிறாருன்னு சொன்னால், நம்ம வீட்டை இப்போ எல்லாருமே ஒரு தடவை உங்கள் வீட்டுக்கு பொருட்களை வந்து சுற்றி பாருங்களேன். எந்தெந்த பொருளை நான் லீசிங்கில் வாங்கியிருக்கேன், எந்தெந்த பொருளை நான் காசு கொடுத்து நான் அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மோஸ்ட்லி எல்லாருடைய வீட்லேயுமே குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால், நம்ம நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற வீட்டை பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே லீசிங்கில் தான் வாங்கியிருப்போம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன், வந்து நான் எந்த ஒரு லீசிங் நிறுவனத்தை நான் தனிப்பட்டு குறிப்பிடுவது இல்லை, நான் அந்த புத்தகத்தில் எடுத்தால சொல்லியிருக்கிறத நான் சொல்ல வரேன். ஆமாங்க, அந்த லீசிங் நிறுவனம் வந்து நடுத்தர வர்க்கத்தினருடைய ரத்தத்தை உறிஞ்சிற ஒரு விஷயமா தான் காணப்படுது. நம்ம ஒரு லீசிங்கில் ஆசைப்பட்டு நம்ம வீட்டு எல்லா பொருளுமே இருக்குது, நம்ம பார்க்குறதுக்கு ரிச்சாக தெரியும்னு சொல்கிறதுக்காக எல்லாருமே நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பொருட்களை வாங்கி வீட்டை வந்து சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்காகவே ஓடிட்டுருக்காங்க. அந்த பொருளுக்கு நான் லீசிங் கட்டணும், இந்த பொருளுக்கு நான் லீசிங் கட்டணும்னு சொல்லி அதுக்காகவே நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. ஆனால் அது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள்கிட்ட காசு இருக்கா பொருளை வாங்குங்க, காசு இல்லையா அப்படி அந்த பொருளை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட ஒரு கொஞ்சம் ஒரு அளவான தொகை இருக்குது, அது வாங்குறதுக்கு போதாது அப்படின்னு சொன்னால் 6 மாதம் வெயிட் பண்ணி ஆறுதலாக அந்த பொருளை வாங்குங்க. அப்போ நீங்கள் 6 மாதம் கழித்து அந்த பொருளை வாங்கும்போது கூட அந்த பொருளுக்கான தினம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, உங்களுக்கான கழிவும் அதுக்கு ஏற்படுத்தி உங்களுடைய பொருளை வந்து நீங்கள் முழு காசு கொடுத்து வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு பொருளை வந்து முழு காசு கொடுத்து அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே ரொம்ப தனி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எடுத்தாலே சொல்கிறாங்க. எங்களுடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் அனைத்து பொருட்களும் நாம் முழு தொகையான பணத்தையும் செலுத்திவிட்டு தான் அதை பயன்படுத்துகின்றோமா? சிறிது நேரம் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய வீட்டில் உள்ள பொருட்களில் எத்தனை பொருட்களுக்கு நாம் முழுமையான தொகையை கொடுத்து அதை வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? அப்படி சிந்தித்தால் எங்களுடைய வீட்டில் உள்ள அரைவாசி பொருட்களுக்கு நாம் தொகையை செலுத்தாமல் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். காரணம், நாங்களும் பிறருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்தஸ்தளவில் அதிகமாக தெரிய வேண்டும், அந்தஸ்து உள்ளவர்கள் போல நாம் தென்பட வேண்டும் என்பதற்காகவே. ஆனால் அப்படி செய்வது தவறு என்று எழுத்தாளர் சொல்கின்றார். காரணம் என்னவர் சொன்னால், நாம் ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்குவதற்கும் அதை லீசிங்கில் வாங்குவதற்கும் நிறைய வித்தியாசம் காணப்படுகின்றது. நாம் ஒரு பொருளை மொத்தமாக பணம் செலுத்தி பெற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தும் போது அதில் வரும் சந்தோஷமே மிகவும் மிகவும் தனியது. ஒருவேளை நீங்கள் ஒரு தொழிலில் செய்கின்றீர்கள், அந்த தொழிலின் முதல் மாத சம்பளத்தில் ஒரு பொருளை வாங்கி நீங்கள் வீட்டில் வைத்து அதை பயன்படுத்தும் போது வரும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஆனால் அதே பொருளை நீங்கள் மாதம் மாதம் பணம் கொடுக்கும் வகையில் அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் அந்த பொருள் எப்பொழுது நம்முடையதாகும்? அந்த பணத்தை கட்டி முடிக்கும் வகையில்தான் அந்த பொருள் எங்களுடையதாக மாறும். அதை விட உங்களிடம் பணம் இருக்கின்றதா அந்த பொருளை வாங்குங்கள், இல்லையா சிறிது காலம் பொறுத்திருங்கள், அந்த பொருள்
உங்களிடம் வர வேண்டும் என்று எழுதியிருந்தால் நிச்சயமாக அந்த பொருள் உங்களிடம்தான் வந்து சேரும். பொறுத்திருந்து ஒரு 6 மாத காலம் வெயிட் பண்ணி அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றால் அதனுடைய விலை கழிவுகளையும் பெற்று நாம் அந்த பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொருளை நாம் மாதம் மாதம் பணம் கொடுத்து வாங்கும் அளவிற்கு ஒரு பொருளை வாங்கினோம் என்றால் அதன் பின்னர் எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே அதற்கான பணத்தை கட்டுவதற்காகவே நாம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லாமல் நாம் ஒரு பொருளை முழுமையாக பணம் கொடுத்து வாங்கி அதை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் எங்களுடைய மீதி வாழ்க்கையை வேறு நம்முடைய நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்த முடியும். எங்களுடைய குடும்பங்களுக்காக அதை பயன்படுத்த முடியும். எங்களுடைய குடும்பங்களுடன் நாங்கள் ஒரு சிறந்த ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொள்ள முடியும். எங்களுடைய வாழ்வில் தேவையற்ற செலவுகளை குறைத்து தேவைக்கேற்ப வாழ்வை அமைத்துக் கொள்வோம். அஞ்சாவதா கடைசி அவர் சொல்கிற விஷயம் வந்து இன்வெஸ்ட் இன் அதர்ஸ். நமக்கு ஒரு மருந்தை வந்து நமக்கு செலவு செய்கிறதை விட மற்றவங்களுக்கு செலவு செய்யும் போது தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னு நம்ம ஆர்த்த சொல்கிறாரு. ஆமாம், நம்ம பொக்கெட்டில் வந்து இப்போ ஒரு 30 ரூபா காசு இருக்குது. அந்த 30 ரூபா காசை வந்து கையில் எடுத்து பார்க்குறப்ப ஐ நம்மக்கிட்ட 30 ரூபா காசு இருக்கே அப்படின்னு சந்தோஷம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அதே 30 ரூபாய்க்கு கடைக்கு போய் ஒரு சாக்லேட் வாங்கி உங்கள் பொக்கெட்டில் வச்சுக்கோங்க. அந்த சாக்லேட்டை வந்து ஈவினிங் நாம் ஒருத்தங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு டைம் மார்னிங்ல நம்மளுக்கு டைம் கிடைக்கிற நேரமெல்லாம் அந்த சாக்லேட்டை எடுத்து பார்க்குறப்போ ஐ நாம் இதை அவங்களுக்கு கொடுக்க போகிறோமே அப்படின்ற சந்தோஷமே வந்து நம்மளை அப்படின்னு நினைப்பு வந்து நம்ம ரொம்ப 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 சந்தோஷப்படுத்தும்னு நம்ம அர்த்தம் சொல்கிறாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் தாங்க நிலையானது. எப்போவுமே பெரிய பெரிய சந்தோஷங்களுக்காக காத்திருக்காதீங்க. சின்ன சின்ன செங்கல் எல்லாம் சேர்ந்து தான் பெரிய வீடாக மாறுது. அதே மாதிரி தான் சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் நம்ம வாழ்க்கையாக மாறுதுன்னு நம்ம அர்த்தம் சொல்கிறாரு. எங்களுடைய வாழ்க்கையில் நாம் நமக்கு செலவு செய்வதை விட பிறருக்கு செலவு செய்வதன் மூலம் ஒரு வித்தியாசமான உணர்வை பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய வாழ்க்கையில் பிறருக்காக நாம் ஒன்றை செய்யும் போது அது ரொம்பவுமே நன்றாக இருக்கும். எங்களால் முடிந்த அளவுக்கு பிறருக்காக எங்களுடைய வாழ்வை வாழ வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நம்முடைய அன்னை தெரேசா தன்னுடைய வாழ்க்கையில் பல பகுதியை மற்றவர்களுக்காகவே அவர் செலவழித்திருக்கின்றார். காரணம், மற்றவர்கள் படும் துன்பம், மற்றவர்கள் படும் வேதனை அவர் அறிந்திருந்ததால் தொழுநோயாளர்கள் என்று கூட பார்க்காமல் அவர்களை தொட்டு அவர்களுக்கான பணிவிடைகளை செய்து அவர் இன்று உலகத்தில் உள்ள அனைவராலும் போற்றப்படும் ஒரு அன்னையாக இருக்கின்றார். காரணம், அவர் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் எந்த ஒரு கூச்சமும் எந்த ஒரு முகச்சுளிப்புகளும் இல்லாமல் அவர் அந்த தொழுநோயாளர்களை பராமரித்து வந்தார். அதனால்தான் அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம், இவ்வளவு பாராட்டுகள். அவ்வாறு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பிறருக்காக ஒரு நன்மையை செய்து அதில் எங்களுக்கு நட்டமே வந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கின்றது. பிறருக்காக வாழ்ந்து மடிந்தவர்கள்தான் இன்று உலகில் பலர் மகான்களாக திகழ்கின்றனர். அந்த வகையில் ஒவ்வொரு மதத்தினுடைய கடவுள்களும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல பகுதியை முழுமையாக பிறருக்காக செலவழித்து பிறருக்காகவே வாழ்ந்து பிறருக்காகவே மடிந்தவர்கள். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களிடம் என்ன இருக்கின்றதோ அதற்கு தகுந்தாற்போல நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமாங்க, புத்தகங்கள் பார்வையில் இன்றைக்கி நாங்கள் புத்தகத்தில் வந்து பார்த்த புத்தகம் வந்து ரொம்பவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம். நாங்கள் சொன்ன விஷயங்களை கேட்டு நீங்கள் திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், திருந்தலைனாலும் நீங்கள் திருந்துவீங்கன்னு நம்பி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ இன்றைக்கு மாதிரியே நாங்கள் இன்னொரு புத்தகத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் வெஜிகோரி திலோஜினி. வணக்கம்.